வணக்கம் நண்பர்களே. ஈரோட்டிலிருந்து ராஜராமசுந்தரம். இவருடைய நிறுவனத்தோட பேர் பாயிண்ட் பிளாங்க் பிஸ்னஸ் கன்சல்டிங் ப்ரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திலிருந்து என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம், இது யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்ற விஷயத்தையும், ஒரு நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவுவோம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்டார்க்கெல்லாம் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கான தேவைகளை அவசியம் நீங்கள் அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்லேயும் எழுதுங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எழுதலாம். என்னோடய பேர் பியாரிலால், பிஸ்னஸ் பண்ணலாம் உட்காந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம். ராஜா ராமசுந்தரம் ஃப்ரம் பாயிண்ட்பிளாங்க் பிஸ்னஸ் கன்சல்டிங் ஈரோடு. என்னுடைய பழைய வீடியோஸினுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு நாங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத ஒரு பார்ட்டாகவும், அதுக்கு என்ன சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரெண்டாவது பார்ட்டாகவும் சொல்கிறேன். இந்த வெந்நீர் அடைமூர்த்தி வந்து சைக்கிள் கற்றுக் கொடுப்பான். வடிவேலு ஏறி உட்காந்துக்குவான். அவனுக்கு ஏறி உட்காரவும் தெரியாது, ஓட்டவும் தெரியாது, அவனுக்கும் ஓட்ட தெரியாது, வடிவேல் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். இது ஒரு நிலைமை. ஒரு சில பேர் ஏறி உட்கார தெரியாது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சிரமமாக இருக்கும், ஏறி உட்காந்துட்டால் ஓட்ட தெரியாமல் இருக்கும், எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாது, ஏறி உட்காந்துருவாங்க, அதுக்கப்புறம் இறங்க தெரியாது பல பேருக்கு. ஈவன் ஸ்பீக்கர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேச தெரியலன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும். பல பேர் பேச தெரிஞ்சவங்க இங்கே இருக்கீங்க, அவங்களுக்கு ஸ்டாப்பிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் இறங்கினா தான் அடுத்த லெவல் போக முடியும். இறங்கி இறங்கி ஏறினா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய ஒரு விஷயம். திஸ் இஸ் ஒன் ஏரியா. ரெண்டாவது, there is a huge gap between expectation and reality. நான் நிறைய எதிர்பார்க்குறேன். அதுக்கும் வடிவேலோட ஒரு அருமையான சீன், டெல்லி கொடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்றதில்ல. ஊபி மா பி காபி ராஜஸ்தான் பீகார் இதெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் மீதி தான் தமிழ்நாடு கொடுக்குறாங்க. டைரெக்டாக நம்மளுடைய ஆசை எப்படி இருக்குன்னா, 16வது கேள்வி இப்போ கட்டினா 1 கோடி ரூபா வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். நான் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், கஸ்டமர் கதவை தேடி வந்து காசு கொடுத்து என் ப்ராடக்ட் வாங்கிட்டு போகணும். ஹவு ஃபாஸ்ட் வி ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஃபாஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கமா அப்படிங்கிறதான் யோசிக்கணும். நீங்கள் அதுக்கு பெருசாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹவு பிக் யூ ஆருங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கிறதான். இட் இஸ் நாட் பிக் தட் ஈட்ஸ் தி ஸ்மால், இட் இஸ் ஃபாஸ்ட் தட் ஈட்ஸ் தி ஸ்லோ. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி நீங்கள் மறுபடியும் தமிழ்நாடு அழகே கொண்டு போய் வைக்க முடியாது. என் பிஸ்னஸ் ப்ராடக்ட்லாம் அழகே கொண்டு போய் கஸ்டமர் ரீச் பண்ண முடியாது. தட் இஸ் அ ப்ராசஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ரன் பண்ணி கொண்டு போனால் தான் உங்களுடைய டைரக்ட் கஸ்டமரை அட்டைன் பண்ண முடியும். இதுக்கு தான் நாங்கள் வழிவகுக்கிறோம். எஸ்பெஷலி ஃபார் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இடத்துல இப்போ ரொம்ப சிரமப்படுறோம். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ் ஈவன் ஸ்டார்ட் அப்ஸ். எங்களோட ஃபியூ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னா, ஈரோட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட 8 மந்த்ஸ் ஒர்க் பண்ணோம். நாங்கள் போகும்போது அவங்களுடைய டேர்ன் ஓவர் 2.5 crore. வித்தின் 8 மந்த்ஸில் 2.5 crore 10 crore கொண்டு வந்தோம். இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, நாங்கள் மார்க்கெட்டிங்கே பண்ணலை. ஓனர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பிரித்தோம், அதை மட்டும் செய்ய வச்சோம். ஹி அச்சீவ்ட் த டார்கெட். தட் இஸ் ஒன் கேஸ் ஸ்டடி. ரெண்டாவது, திருப்பூரில் ஹாலோ பிளாக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி 8 மணி நேரம் வேலை செஞ்சு 5000 கல் தயார் பண்ணாங்க. நாங்கள் அதே 8 மணி நேரத்தில் 6000 கல் தயார் பண்ண மாதிரி வச்சோம். இன்ஃபேக்ட் யாரை டேப் பண்ணால் சரியாக இருக்கும் மார்க்கெட்டிங்கில் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வீக் எண்டு ரெண்டு வாரத்தில் 75% ஆஃப் த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. 75% is a phenomenal height. So this is what we do. உங்களுடைய கம்பெனியை அசஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல சிரமப்படுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கல் அலைன்மெண்ட் கொடுக்குறதா எங்களுடைய வேலை. ஸோ இஃப் யூ நீட் எனி மார்க்கெட்டிங் ஆர் எனி மென்டாரிங் அட்வைசஸ், யூ கேன் காண்டாக்ட் மீ. ராஜா ராமசுந்தரம் ஃப்ரம் பாயிண்ட் பிளாங்க் பிஸ்னஸ் கன்சல்டிங். மை வாட்ஸ்அப் நம்பர் 9003671434. ஐ ரிப்பீட், 9003671434. ராஜா ஃப்ரம் ஈரோடு. என்ன நண்பர்களே, இந்த காணொலி முழுமையை பார்த்தீங்களா? மிஸ்டர் ராஜராமசுந்தரம் அவங்களுடைய நிறுவனம் மூலமா என்ன மாதிரியெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அப்புறம் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா எந்த விதத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும்,
அப்படின்னு பல விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பார். ஸோ இவருடைய சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் பாருங்கள், காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான வாய்ப்பையும் எடுத்துக்கலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும், வளர்ச்சி வேணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் நானும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்ற தேடுதலையும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தளம் இப்போ தயாராக இருக்குங்க. ஆமாங்க, businesspannalam.com நடத்தும் வியாபார நண்பர்கள் சந்திப்பு இப்போ 20 முறையாக சென்னையில் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வானது July 31 காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றின முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7812857633. வாட்ஸ்அப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கூட மெசேஜ் பண்ணலாம். அப்புறம் என்ன, மெசேஜ் பண்ணுங்கள், எங்களுடைய கம்பெனி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணுங்கள். நான் உங்களை அங்கே நேரில் சந்திக்க தயாராக இருக்கிறேன். வாங்க சந்திப்போம், வளர்ச்சி பெறுவோம். இது போல பல தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் பேச இருக்கிறாங்க, அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் எழுதலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.